இந்த மாதிரி கொடுமான மனிதர்கள் கடிச்சு தின்ன மீனை நீங்க எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா? ஒரு நாள் ஒரு வயசான ஆளு ஒரு ஏரியில போட்ல போய் தூண்டில வச்சு தனியா மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி அவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஏரியில திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வருது. அந்த நிலநடுக்கத்தால தண்ணி கடியில இருக்க சின்ன சின்ன பாறைகள் எல்லாமே விரிசல் விடுது. இந்த விரிசல்னால அந்த ஏரியில ஒரு சின்ன சுழல் உருவாகுது. இப்ப அங்க மீன் பிடிச்சிட்டு இருக்க அந்த வயசான ஆளோட போட் அந்த சுழல்ல மாட்டி கவிழ்ந்து போகுது. நெக்ஸ்ட் அந்த பிளவுப்பட்ட பாறைக்கு நடுவில் இருந்த கூட்டம் கூட்டமா பிராண மீன் வெளியே வந்து அவரை வெறித்தரமா கடிச்சு தின்ன ஆரம்பிக்குது. இப்ப அந்த வயசான ஆளோட கதல் சத்தம் மட்டும்தான் நாங்க கேக்குது. இப்ப நெக்ஸ்ட் மார்னிங் முடியுது. அந்த வயசான ஆளை காணும்னு அவர் தேடி அந்த ஏரியா செரிப் அந்த ஏரிக்கு வராங்க. பார்த்தா அந்த வயசான ஆளு அந்த ஏரி ஓரத்துல கொடூரமா செத்து கிடக்காரு. இதை பார்த்த செரிப்புக்கு ஒண்ணுமே புரியல, அவர் எப்படி செத்துப்பாரு? நெக்ஸ்ட் செரிப் இந்த ஏரியில ஒரு விசித்திரமான மனசு இருக்கு, அதனால இந்த ஏரியோட பீச்ல இனி யாருமே குளிக்க போதின்னு அவங்க டீம் கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. இப்ப அந்த போலீஸ் டீமும் எச்சரிக்கை பண்றாங்க, பட் அவங்க சொல்றதை யாருமே கண்டுக்காம அவங்க இஷ்டத்துக்கு ஜாலியா பீச்ல ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்றாங்க. இப்ப இந்த பீச்ல மக்கள் ஆட்டம் போட பார்த்து பிராண மீன் கூட்டம் கூட்டமா வெறித்தரமா அந்த பீச்சை நோக்கி வருதுங்க. நெக்ஸ்ட் இந்த பீச்ல என்ன நடந்துச்சு இதை பார்த்து வீடியோ மறக்காம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சிம்பிள் பண்ணி தட்டி விட்டுங்க.